ஹலோ தமிழ் கிவி யூஎஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறது வாட் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் யூ ஷுட் பிரிங் வால் கம்மிங் டு நியூசிலாந்து. அதே மாதிரியே வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் அவாய்ட் வால் கம்மிங் டு நியூசிலாந்து. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நியூசிலாந்து இந்த கண்ட்ரி பற்றி சொல்லணும்னா மூணு வார்த்தையில் சொல்லலாம். அமேசிங், பியூட்டிஃபுல் அண்ட் கல்ச்சுரல். ஆமாங்க, நம்ம தமிழ் கல்ச்சர் மாதிரியே இங்கேயும் வந்துட்டு மௌரி கல்ச்சர்னு சொல்லுவாங்க. அவங்க தான் வந்து நியூசிலாண்டுக்கு முதல்ல வந்த மக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களோட கல்ச்சர் எல்லா இடத்துலையுமே இருக்கும். கவர்மெண்ட்லேயும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லா விஷயத்துலையும் முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இந்தியாவிலேருந்து வரவங்க எல்லாருக்குமே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஆல் தி பெஸ்ட். இந்த ஜேர்னி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் இந்தியாவிலேருந்து நியூசிலாண்டு வரதே உங்களுக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பிகாஸ் எப்படி பார்த்தாலுமே உங்களுக்கு 1 or 2 ஸ்டாப் ஓவர்ஸ் இருக்கும். இது சிங்கப்பூர், மலேசியா, துபாய், தாய்லாந்து. 2 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் ஸ்டாப் ஓவர் இருக்கும். அதுக்கப்புறமேட்டுக்கு அங்கேருந்து ஒரு 10 மணி நேரம் ஃப்ளைட் ஜேர்னி, கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 hours ஜேர்னி கழிச்சு தான் நீங்கள் நியூசிலாண்டு வந்து சேருவீங்க. இந்த மொத்த ஜேர்னியுமே உங்களுக்கு சுலபமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்துட்டு போடுறேன். அதாவது இந்த வீடியோவில் நான் வந்துட்டு உங்களுக்கு 5 points சொல்ல போகிறேன். வாட் ஆர் த திங்ஸ் யூ ஷுட் பிரிங், தீஸ் 5 things யூ மஸ்ட் பிரிங். நம்பர் 1, பாஸ்போர்ட், உங்கள் ஒர்க் வீசா, எங்கே நீங்கள் தங்க போகிறீங்க, ப்ளஸ் உங்களோட யூனிவர்சிட்டி ஆஃபர் லெட்டர். இது எல்லாமே கம்பல்சரியாக ஒரு ஃபைலில் போட்டு தனியாக வச்சுக்கோங்க. இது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் இது எல்லாமே. நம்பர் 2, இந்தியாவிலோடு கிளம்புறதுக்கு முன்னாடியே நீங்கள் வந்துட்டு உங்களோட ஏர்போர்ட் பிக்கப்பை ஆர்கனைஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் நியூசிலாண்டு வந்து இறங்கின வாட்டி யார் உங்களை ஏர்போர்ட் வந்து பிக்கப் பண்ணுறது. இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக வரும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சிட்டியே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஏர்போர்ட் பிக்கப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துரும். பட் நீங்கள் ஒரு கன்ஃபர்மேஷன் இமெயில் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. நம்பர் 3, என்ன தான் நியூசிலாண்டில் நீங்கள் வந்துட்டு பேங்க் அக்கௌண்ட் நீங்கள் இங்கே வரதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணிடுவீங்க. அதாவது நியூசிலாண்ட் கவர்மெண்ட் உங்களுக்கு மினிமம் ஒரு அமௌண்ட் அதில் போட்டு வச்சுக்க சொல்லிட்டு தான் உங்களுக்கு வீசாவே அப்ரூவ் பண்ணும். இருந்தாலும் இங்கே நீங்கள் வந்து பேங்க்கில் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு மினிமம் ஒரு 2 to 5 days ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வீக்கெண்டில் வரீங்க, ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் பேங்க் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வரைக்கும் உங்களுக்கு அமௌண்ட் வேணும். ஸோ அதனால் கையில் ஒரு மினிமம் ஒரு $500 to $1,000, நான் சொல்கிற ஒரு குத்துமதிப்பை $500 to $1,000, அதாவது 25,000 to 30,000 இல்லை ஒரு 50,000, உங்களால் எவ்வளோ முடியுமோ கையில் ஒரு சேஃப் அசைட் வச்சுக்கோங்க. ஏன்னா அதுக்கப்புறமேட்டு நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ண வாட்டி நீங்கள் திரும்பி பேங்க்கில் போட்டுக்கலாம். பட் கேஷ் கையில் வச்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு, ப்ளஸ் சேஃபரும் கூட. நம்பர் 4, மறக்காமல் வார்ம் கிளாத்ஸ் எடுத்துக்கோங்க, ப்ளஸ் பேசிக் மெடிக்கேஷன் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இங்கே எல்லா இடத்துலையுமே வைஃபை இருக்கும். அதனால் நீங்கள் இங்கே ஏர்போர்ட்டில் வந்து இறங்கின உடனே உங்களோட பேரண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஒரு மெசேஜ் இன்ஃபார்ம் பண்ணிடலாம், இந்த மாதிரி நான் வந்து சேர்ந்துட்டேன்னு சொல்லிட்டேன். நம்பர் 5, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். உங்களோட எல்லா ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டையும் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. இங்கே எல்லா இடத்துலையும் ஒரிஜினல் கேட்க மாட்டாங்க, நீங்கள் கேட்டால் மட்டும் அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதும். பிகாஸ் எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சுன்னா அது உங்களுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகிடும். ஸோ இந்த 5 points மூலிமா உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா இங்கே நியூசிலாண்ட் இமிக்ரேஷன்லே தட் ஐம் ட்ராவலிங் டு நியூசிலாண்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா அவங்க வெப்சைட்லேயே நீங்கள் என்னென்ன கொண்டு வரணும், ப்ரிகாஷன்ஸ் என்ன, இதெல்லாமே போட்டிருப்பாங்க. எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கலாம். இப்போ திங்ஸ் யூ ஷுட் அவாய்ட் வால் கம்மிங் டு நியூசிலாண்ட். நம்பர் 1, யூஸ் ஷூஸ், அன்பேக் ஃபுட் ஐட்டம்ஸ், இல்லை அவுட்டோர் எக்யூப்மெண்ட்ஸ். இது எதுவுமே நீங்கள் நியூசிலாண்டுக்கு எடுத்துட்டு வரக்கூடாது. ஏன்னா இப்போ இந்தியாவில் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கேருந்து இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் இங்கே பரவிட்டுன்னு சொல்லிட்டு எதையுமே உங்களை வந்துட்டு உள்ளே எடுத்துகிட்டு போக விட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளோ கொண்டு வந்தாலும் அது ஏர்போர்ட்லேயே கஸ்டம்ஸ் வந்துட்டு கிளியரன்ஸ் பண்ணி தான் நியூசிலாண்டு உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. நம்பர் 2, சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துகிட்டு வருவாங்க. அது எடுத்துகிட்டு வரது தப்பு இல்லைங்க, பட் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நீங்கள் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கிடலாம். பட் நியூசிலாண்டில் ப்ரிஸ்கிரிப்ஷன் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கக்கூடாது. ஸோ ஆஸ் பர் ரூல்ஸ் இட்ஸ் இல்லீகல் டு பிரிங் ஆன்டிபயோட்டிக்ஸ் வித்தவுட் அ ப்ரிஸ்கிரிப்ஷன். ஸோ அதை நீங்கள் திரும்பி எடுத்துகிட்டு வந்தீங்கனாலும் கஸ்டம் கிளியரன்ஸில் வாங்கி வச்சுப்பாங்க. நம்பர் 3, என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஃபார்மல் கிளாத்ஸ் பதிலாக கேஷுவல்ஸ் நிறைய எடுத்துருவாங்க. இங்கே மோஸ்ட் ஆஃப் த யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ், இன்ஸ்டியூஷன் இது எல்லாத்துலேயுமே கேஷுவல்ஸ் தான் போடுவாங்க. ஃபார்மல்ஸ் யாரும் நிறையா யூஸ் பண்ண மாட்டாங்க. 1 or 2 எடுத்துருவாங்க, மேபி லைக் இன்னொரு 2 உங்களோட ப்ரெசன்டேஷன், வேறு செமினார், இதுக்கு நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே நீங்கள் ஃப்ளைட்டில் லேண்ட் ஆகிறதுக்கு ஒரு 15 to 20 minutes முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஷீட் கொடுப்பாங்க. அந்த ஷீட்டில் வந்துட்டு உங்கள் பேக்கில் என்னென்ன இருக்குது, இதெல்லாம் நீங்கள் எடுத்து வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு எல்லாமே எஸ் நோன்னு கொடுப்பாங்க. ப்ளீஸ் ஆன்சர் ஆனஸ்ட்லி. ஏன்னா இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு உங்கள் பேக்கில் ஒரு யூஸ் இஷ்யூ வச்சுருக்கீங்க,
ஆனால் நீங்கள் அங்கே நோன்னு போட்டிங்க அப்படின்னா அவங்க செக் பண்ணும்போது இது ரெண்டும் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணி ரெண்டு மேட்ச் ஆகல அப்படின்னா உங்களுக்கு இன்கேஸ் தே மை கிவ் யூ ஃபைன். ஸோ இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஏர்போர்ட்லேருந்து வெளில வந்து பார்த்தீங்கன்னா யூ வில் சி அ பியூட்டிஃபுல் நியூசிலாண்ட். கடைசியாக உங்ககிட்ட ஒரு ரெண்டு சீக்ரெட் சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். அதாவது நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா மனுஷனை விட செம்பரி அடங்க 3 மடங்கு அதிகங்க. ஆமாம், நீங்கள் இங்கே வந்து இறங்கின வாட்டி நீங்கள் எந்த ரோட்டில் எங்கே ட்ராவல் பண்ணால் எங்கே பார்த்தாலும் செம்பரியாடாக தான் இருக்கும். ப்ளஸ் இன்னொரு விஷயம், நியூசிலாண்டில் பாம்பே இல்லை, சிங்கம் புலி வைல்ட் அனிமல்ஸ் எதுவுமே இல்லை. நீங்கள் எந்த காட்டுக்குள்ளே நடந்து போகலாம், உங்களுக்கு எந்த பாதிப்புமே வராது. எனிவே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். இப்போ நான் சொன்ன விஷயம் எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் நான் கற்றுக்கிட்டது தான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு நியூசிலாண்ட். ஸ்டே ஹாப்பி அண்ட் ஸ்டே சேஃப். நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருப்போம். தேங்க்யூ.